வீக்கெண்டு. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி வீக்கெண்ட்ஸில் நம்ம த்ரில்லர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வாரம் வீக்கெண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் மேம். இந்த ஒரு ஹாரர் இன்சிடெண்ட் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை கேள்விப்படாமலும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாரர் சீன்னு தெரிஞ்சுக்கோங்க. சீனா என்ன முகிலன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஒரு பீச்சை பற்றி. அந்த பீச் வந்து ஒரு ஹாரர் பீச் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பீச்சில் வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து பேய் இருக்கு அங்கன்னு சொல்றாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த டிசிஷனை நான் உங்க மேல விட்டுற போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க போறோம்னா இது எங்க இருக்கு, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த ஒரு பர்டிகுலர் பீச்சை பத்தி என்ன சொல்றாங்க, அண்ட் செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீச்சை சுத்தி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹாரர் இன்சிடென்ட் ஒன்று இருக்குங்க. ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த பீச்சில், அண்ட் அதுவும் இந்த பீச்சோடைய அமானுஷ்யங்களில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது மக்கள் மத்தியில். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் என்னன்னு பார்ப்போம். அண்ட் தேர்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு நம்ம இந்த பீச்சை வந்து ஒரு ஹாரர் பீச்சில் டேக் பண்ணணுமா, உண்மையாக அங்கே எதுவும் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபைனலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பர்டிகுலர் பீச் எங்கே முகிலன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பீச் வந்து சூரத் பக்கத்தில் இருக்குங்க. இந்த பீச்சுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுமாஸ் பீச். இந்த சூரத் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் பீச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அலைகளுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் கடல் பக்கத்தில் யூஸ்வலாக போனால் ஒரு அலையோட சத்தங்கள் கேட்கும், பட் இந்த ஒரு பர்டிகுலர் பீச்சில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சத்தமே கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு வேவ்லெஸ் பீச், அலைகளே இல்லாத ஒரு பீச். அண்ட் இந்த பீச்சில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெக்யூலியரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சோடைய மண் வந்து கருப்பு கலரில் இருக்கும். பிளாக் சாயில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பீச். அந்த ஊர் மக்களை ஏன் இந்த பீச்சில் மட்டும் இப்படி கருப்பு கலரில் மணல் இருக்குது, ஏன்னா நம்ம ஊரில் நீங்கள் மெரினா பீச்சில்லாம் போய் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும், ஒரு மண்ணோட கலர்லாம் இருக்கும். மண் பாட்டுக்கு அது கலர்லாம் பேசாமல் உட்காந்துருக்கும். ஆனால் அந்த பீச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுடைய கலர் வந்து கருப்பாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அந்த லோக்கல் மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீச்சில் வந்து நிறைய பிணங்களை எரிப்பாங்களாம், நிறைய பேர் எரிப்பாங்க, நிறைய பேரை புதைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எரிக்கிறதுனாலையும் புதைக்கிறதுனாலையும் அந்த மண்ணோடைய கலரில் வந்து ஆஷ் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆஷ்னா சாம்பல், சாம்பல் அண்ட் டெட் பாடியோட மிக்ஸ் தான் அந்த பீச் வந்து இன்னைக்கு கருப்பு கலரில் இருக்கிறதுக்கு காரணம். அண்ட் இதனாலேயுமே அந்த பீச்சில் வந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதாகவும் அந்த லோக்கல் மக்கள் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் இந்த பீச்சை வந்து ஸ்பெஷல் ஆக்கலைங்க. இந்த பீச்சை ஸ்பெஷல் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஈவினிங்ஸ் ஆக ஆக இந்த பீச்சில் வந்து அப்படியே ஒரு ஹெவியான வெயிட் வந்து அங்கே இருக்கவங்களெல்லாம் போட்டு அழுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுடைய மூட் ஆஃப் ஆயிடும், உங்களுடைய யூ வில் நாட் பி ஹாப்பி இன் த ஈவினிங்ஸ். அப்படியே இருட்டாக இருட்டாக நிறைய சத்தங்கள்லாம் கேட்கும். அங்கே இருக்க நாய்ங்கெல்லாம் அந்த பீச்சை விட்டு ஓடி போயிருமா, எந்த நாயெல்லாம் அங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிரேஸியாக பிஹேவ் பண்ணுற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ்லாம் நைட்டில் அழுகிற சத்தம், ஒரு ஒரு லேடி அழுகிற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மென் வந்து சிரிக்கிற சத்தம் கேட்கும், இல்லை எல்லோரும் குரூப்பாக நிறைய பேர் அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, பட் யாரோ அங்கே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். நீ நடக்கும்போது உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும், யாரோ பக்கத்தில் உங்களுக்கு இருக்க மாதிரியே இருக்கும், பட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இந்த பீச்சில் ஈவினிங்ஸுக்கு மேலே நடக்கிறதுனால போலீஸும் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ரெகுலராக ரவுண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த விஷயங்கள் தெரியாதவங்க அங்கே இருந்தாங்கனாலும் அவங்களும் இந்த பீச்சை விட்டு கிளப்புறதுக்கு ரொம்ப எஃபர்ட் டெய்லி எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் டுமாஸ் பீச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பீச்சில். அண்ட் நீங்கள் நம்ம ஊர் மெரினா பீச்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸ்லாம் நிறைய கடைங்க இருக்கும், அண்டு நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும், குழந்தைங்க விளாடுவாங்க, ஓடுவாங்க, ஒடியாடுவாங்க, நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பீச்சில் வந்து எந்த கடையுமே இருக்காது நைட் டைமில், எல்லா கடையுமே 5-5 மணிக்கெலாம் பூட்டிகிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு ஸ்டாலும் இருக்காது, மக்கள் இருக்க மாட்டாங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்து மக்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் அந்த பீச்சில் என்ன நடக்குதுன்னு அந்த பீச்சில் இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த பீச்சில் அதுக்கு நடுவில் யாரும் போகவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த பீச்சுக்கு போனவங்க காணாமல் போகிறாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டியை இழந்திருக்காங்க. அவங்க என்னத்தை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது, பட் மென்டல் ஸ்டெபிலிட்டி அவங்க இழந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனாலையும் போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போய் அந்த பீச்சில் யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக அந்த பீச் எங்கே இருக்கு அண்ட் பீச்சை பற்றியான ஒரு சர்டன் விஷயங்கள். பட் இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், இதை பற்றி ஒரு ஹாரர் இன்சிடென்ட் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே அப்படின்னா, ஹாரர் இன்சிடென்ட் இருக்குது. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இன்டர்நெட்லேயும் நான் சர்ச் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி தான் வந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டோரியோடைய மெயின் பீஸே யார், ஹார்ட் பீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன். அந்த பையனோட வயசு தெரியல. ஸோ நம்ம வந்து அவன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், ஒரு 12 வயசு 11 வயசு பையன் வச்சுக்கோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விக்டருடைய ஃபேமிலி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்தில் இருக்க ஒரு குஜராத்தி ஃபேமிலி. அண்ட் இந்த சூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் குஜராத்தி ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வீக்கெண்ட்ஸும் டூமாஸ் பீச் போய் ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து விக்டர் ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, சூரத் அண்ட் குஜராத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸ் இதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வீக் டேஸ்லாம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வீக்கெண்ட்ஸில் ஃபேமிலியோட ஒரு நல்ல பார்க்கு, பீச்சு, தியேட்டர் இந்த மாதிரி நல்ல இடங்களுக்கு போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய கல்ச்சர் வந்து குஜராத்தில் இன்னமும் இருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட இந்த ஒரு விக்டர் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே ஒரு வீக்கெண்ட் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக போய் டூமாஸ் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே போய் பிக்னிக் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. காலையிலேயே சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடறாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது. நான் இது சொல்லலையே, அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி விக்டர். அவங்க அப்பாவுடைய ஃபேமிலி அண்ட் அவங்களுடைய சித்தப்பாவுடைய ஃபேமிலி, ரெண்டு ஃபேமிலியுமே ஒரே வீட்டில் இருக்காங்க. ஸோ நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவங்களும் விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. விக்டருக்கு நிறைய கசின்ஸ் இருக்காங்க. ஸோ இவன் வந்து கிரிக்கெட் பேட்டு, பேட்மிண்டன் ராக்கெட் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போய் அவங்க கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறான், விளையாண்டுட்டு இருக்கான். பட் சாயந்தரம் அவங்களுக்கு தான் தெரியுமே, அந்த ஊருக்காரவங்க தானே. ஸோ சாயந்தரம் ஈவினிங் வந்து 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே எல்லாம் கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஃபேமிலியில் இருக்க சித்தப்பா என்ன கவனிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டரை மட்டும் காணும். அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாங்க விக்டரை காணணும்னு, எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் ஃபேமிலியனா 6 மணிக்கு கிளம்பணும், 5:30 ஆயிடுச்சு, இன்னும் 1/2 hour கிளம்பணும், அதுக்குள்ளே விக்டரை கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் யாரும் பதறலை. எல்லாரும் சுற்றி தேடிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகிறாங்க, தேடுறாங்க. பட் 6:30 ஆயிடுச்சு, ஏன்னா 6:00 அவங்க கிளம்பியிருக்கணும். 6:30 6:40 ஆக தான் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்து அவங்க மனசில் வந்து வர ஆரம்பிக்குது. உண்மையாலுமே இந்த பையன் காணாமல் போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி ஒரு பீச்லலாம் இந்த டயத்தில் காணாமல் போகிறதுலாம் சேஃபே கிடையாது. விக்டர் மாதிரி ஒரு 11-12 இயர்ஸ் ஓல்டு சின்ன பையன். ஸோ இவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க, அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் அண்ட் குழந்தைங்களெல்லாம் நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நானும் விக்டருடைய சித்தப்பா மட்டும் ரெண்டு பேர் மட்டும் இந்த இனிமேல் இந்த இடத்துல நாங்கள் தேட போகிறோம், தேடிட்டு அவனை கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம், நீங்களாம் கிளம்புங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலியை வந்து ஒரு கேப் வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, ஈவினிங் 6 மணி to 7 மணி போலீஸ் ரவுண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் ரவுண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே ரெண்டு பேர் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து எங்கள் பையன் காணாமல் போயிட்டான் விக்டர்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவனை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே போலீஸும் அவங்க கூட சென்ஸ் செய்வாங்க, டக்கு நம்மளும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. 6:30 ஆகுது, போலீஸே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலாம் இங்கே இருக்கக்கூடாது சார், சேஃப் கிடையாது, நம்ம வந்து போய் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அப்படி நம்ம ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் இங்கே 2 போலீஸ் தான் இருக்கோம், உங்களுக்கு நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புவாங்க, நிறைய பேர் தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் விக்டர் அவங்க அப்பாவுக்கு அந்த பீச்சில் விக்டரை விட்டுட்டு வர்றதுக்கு சுத்தமாக மனசே இல்லை, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7:30 7:45 போல் அவங்க தேடிட்டு இருக்காங்க. பட் விக்டர் கிடைக்கவே இல்லை. அண்ட் இப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஸ்பிளிட் ஆகி தேடலாம், அதாவது விக்டரோடைய அப்பாவும் ஒரு போலீஸ்காரரும் ஒரு சைடு, விக்டருடைய சித்தப்பாவும் இன்னொரு போலீஸ்காரரும் இன்னொரு சைடு, இவங்க ரெண்டு பேரும் வந்து கான்ஸ்டபிள்ஸ் பேசிக்கலி, இந்த ரெண்டு போலீஸ்காரங்கன்னு சொல்கிறாங்களா அவங்களாம். ஸோ இந்த 4 பேரும் 2 2 டீமாக பிரிஞ்சு போய் விக்டரை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது விக்டருடைய சித்தப்பா போனார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ அவரை கூப்பிடுற மாதிரி அவருக்கு சத்தம் கேட்குது. அந்த போலீஸ்காரர் சொல்கிறார், சார் இந்த பீச்சில் இந்த டயத்தில் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் சார், இதுக்கு தான் இந்த பீச்சில் நம்ம இருக்க வேணான்னு சொன்னோன்னா எப்படி கிளம்புறது அந்த பையனை விட்டுட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குற டைரெக்ஷன்லேயே அவங்கெல்லாம் போகிறாங்க. அண்ட் அந்த டைரெக்ஷனில் போய் பார்த்தா அங்கே ஒரு பாடி ஒன்று இருக்குது, அந்த பாடியிலேருந்து சத்தம் வந்துட்டுருக்கு. ஏன்னா இங்கேருந்து வருது விக்டரானு ஓடி போய் பார்த்தா, ஏன்னா இருட்டில் அவளுக்கு தெளிவாக கண்ணு தெரியல, போய் பார்த்தா அது விக்டர் இல்லை, அதை திருப்பி பார்க்குறாங்க. ஏன்னா திரும்பி இருந்துச்சு, அதை திருப்பி வச்சு பார்க்கும்போது பார்த்தா ஒரு டெட் மேனுடைய ஒரு பாடி.
இந்த பாடியில வந்து எப்படிரா சத்தம் வந்துச்சுன்னு உடனே போலீஸ்காரர் வந்து சார் இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், நீங்களும் இங்கே இருக்க வேணாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பீச்சோட என்ட்ரன்ஸ்க்கு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிடலாம், ஐ மீன் அவங்க சித்தப்பாவை கூட்டிட்டு போயிடலாம். இன்னொரு சைடு உங்க அப்பாவும் தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து விக்டர் வந்து கீழே விழுந்து கிடக்குற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. உடனே ஓடி போய் அவரும் அந்த போலீஸ்காரரும் ஓடி போய் பார்க்குறாங்க. விக்டர் வந்து உண்மையாலுமே அந்த இடத்துல இருக்கான், பட் அவன் தண்ணிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான், பீச்ல இருந்து ரொம்ப உள்ள போயிட்டான், டீபா போய் தண்ணி பக்கத்துல இருக்கான். சோ நீ அவன் கீழே கடக்கான் அந்த பையன். சோ அவங்க அப்பா ஓடி போய் அந்த விக்டரை கூப்பிடும் போது ஒரு பெரிய அலை வருது. யூஸ்வலா அந்த பீச்ல அலையே வராதுன்னு சொல்ல ஞாபகம் இருக்கா, அது ஒரு வேவ்லெஸ் பீச். ஆனா அன்னைக்கு ஒரு அலை வருது, அந்த அலையில விக்டர் அவங்க அப்பா தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு போறாரு. பட் விக்டர் அந்த போலீஸ்காரரை கையை பிடிச்சிக்கிறான். ஸோ அந்த விக்டரை மட்டும் போலீஸ்காரர் வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஆனால் அவங்க அப்பா தண்ணியோட உள்ள அடிச்சுட்டு போயிடுறாரு. உடனே அடுத்த நாள் இமீடியட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா கோஸ்ட் கார்டெல்லாம் அலர்ட் பண்ணி அந்த போலீஸ் வந்து விக்டர் அவங்க அப்பாவை தேடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் விக்டர் அவங்க அப்பா கிடைக்கவே இல்லை, பாடி கூட கிடைக்கல. அண்ட் விக்டரும் அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எதையோ பார்த்த மாதிரி முன்னாடி மாதிரி இல்லை விக்டர், துரு துருன்னு இருப்பான், சிரிச்சுட்டு இருப்பானம்மா. பட் இப்போ வந்து அவன் அப்படி இல்லையா, அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆயிட்டான். எதையோ பார்த்த அவன் வந்து ஒரு நாட் இன் அ குட் மூட், ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியை இழந்த ஒரு பையன் மாதிரி விக்டர் வந்து நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் சொல்றாங்களாம். ஸோ பேசிக்கா வந்து முன்னாடியே நம்ம பார்த்தோம் தெரியுமா, இந்த பீச்ல போனவங்க எல்லாம் ஒன்று காணாம போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி இழந்துருவாங்க. விக்டருடைய ஸ்டோரி. அண்ட் இந்த பீச்சை பற்றி ஃபைனலாக நான் வந்து உண்மையாலுமே இந்த இடத்துல பேய் பேசாதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம்னு சொல்லி தெரியுமா, அந்த ஒரு செக்ஷனுக்கு வருவோம். ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஷஸ் அண்ட் புதைக்கப்பட்ட பிணங்கள்னு சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலி அப்படிலாம் இல்லைங்க. கருப்பு கலர் மண் இருந்து பீச்சஸ்லாம் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. யூரோப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீச் பேரே பிளாக் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீச்சஸ் இருக்குது. அது வந்து பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மண். அந்த சாயில் மண் பார்த்தீங்கன்னா மினரல்ஸோடைய மிக்சர், ஏதாவது ஒரு பர்டிகுலர் மினரல் அதிகமாயிருச்சுன்னா அந்த மண்ணோடைய கலர் மாறும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே வேற ஒரு கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா மண் சிவப்பு கலரில் இருக்கும். ஸோ மண்ணுடைய கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஒன்றும் அது ஒன்றும் ஒரு அமானுஷ்யமான விஷயம்லாம் கிடையாது. கருப்பு கலர் மண் வந்து பிளாக் சாயில் பீச்சஸ்லாம் வேர்ல்டில் இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்து நைட் டயத்தில் இந்த பீச் பக்கமே போகாது, டாக்ஸ் எல்லாம். அண்ட் டாக்ஸ் எல்லாம் வந்து மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல நைட்டு கடையே நீங்கள் போடலைன்னா நீங்கள் கடையில் வந்து வேஸ்ட்டை தான் சாப்பிட்றதுக்கு நாய் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஒன்று சாப்பிட்டு தூக்கி போட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு நாய் வரும். நைட்டில் அங்கே யாருமே இல்லாதப்ப நாய்க்கு அங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நாய் எங்கே மக்கள் இருக்காங்களோ அங்கே தான் இருக்கும். ஸோ மக்கள்லாம் அந்த பீச்சை விட்டு போயிட்டாங்கன்னா மக்கள் கூட நாயும் போயிடும், ஏன்னா அப்போ தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் நைட்டு. ஸோ நாய் வந்து அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நாய் அந்த இடத்த விட்டு போகுது. அண்ட் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அலைகள் இல்லை நைட்டில், பகல்லையுமே அலைகள் இல்லை, மக்கள் இல்லை, லைட்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆட்டோமேட்டிக்காக நைட் டைமில் இருந்தாலும் சரி பகலில் இருந்தாலும் சரி ஒரு அமானுஷ்யமாக தான், ஒரு பயமாக தான் எப்பயுமே பார்த்தா இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்றப்ப ஒரு ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இது வந்து ஒரு கோஸ்ட் பீச்சு அப்படின்லாம் டேக் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைய கேட்டால் பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுது. பட் இன்கேஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது, நீங்கள் குஜராத் போகிறீங்க சூரத் போகிறீங்க அப்படின்னா இந்த டூமாஸ் பீச்சை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஊரில் ராமேஸ்வரம் இருக்குது தெரியுமா, ராமேஸ்வரம் பீச்சில் வந்து அவ்வளோக்கா அலைகள் வராதுன்னு சொல்லுவாங்க. அதே ராமேஸ்வரம் பீச் மாதிரி இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அண்ட் மெரினா பீச் மாதிரி இந்த ஒரு அலைகள் அப்படிலாம் சத்தமே இருக்காது. நீங்கள் கடல் கிட்ட தான் வந்துட்டீங்களா இல்லை ஏதாவது குளமா லேக் பாண்ட் மாதிரி இருக்கும் பர்டிகுலர் பீச். ஸோ இது எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பேய் பேசாஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பயந்துக்கலாம்.